Didik TV KPM. இடைவேளைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப பாடத்தை தொடர்றதுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்களா? வாங்க தொடர்ந்து பாடத்தை படிக்கலாம். ஆகே டீச்சர், அடுத்து. சரி மாணவர்களே, இப்பொழுது சற்று முன்பு நம்ம வந்து சுட்டெழுத்துனா என்னன்னு பார்த்தோம். இப்ப இந்த சுட்டெழுத்தின் வகைகளை வந்து நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தோமாக்கா முதலாவதாக சுட்டெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். அதில் பாருங்கள், அந்த சுட்டெழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோமா, ஒன்றை அகச்சுட்டு என்று சொல்வோம், மற்றொன்றை புறச்சுட்டு என்று கூறுவோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை வகை சுட்டெழுத்துக்கள் இருக்கின்றன? சுசில்குமார் சொல்லுங்கள். இரண்டு சுட்டெழுத்துக்கள் உள்ளன. இரண்டு சுட்டெழுத்துக்கள் உள்ளன. சரி, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்க. தொடர்ந்து அடுத்ததாக நம்ம முதலில் அகச்சுட்டை முதலில் பார்த்து விடுவோம். அகச்சுட்டு என்றால் என்ன அப்படின்றத நாம் சற்று கவனத்தோடு மாணவர்கள் கேளுங்க. சரி மாணவர்களே, ஒரு சொல்லின் அகத்தே, அதாவது உள்ளேயே சுட்டெழுத்து அடங்கி வருமாயின் அதை அகச்சுட்டு என்போம். விளங்குகின்றதா? அதாவது ஒரு சொல் அகத்தேனா உள்ளேயே அதனுடைய சுட்டெழுத்து அடங்கி இருந்தால் அதைத்தான் நம்ம வந்து சுட்டெழுத்து என்று சொல்வோம். அடுத்ததாக பார்த்தோமா, இவ்வகை சொல்லில் அடங்கியுள்ள சுட்டெழுத்தை பிரித்து விட்டால் அது பொருள் சுட்டாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த சொல்லை பிரித்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா அதற்கு பொருள் இருக்காது, சரிங்களா மாணவர்களே? ஓகே, தொடர்ந்து நம்ம பார்க்கறது இதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம், சரிங்களா? ஓகே, இப்போ உதாரணத்திற்கு பாருங்கள், ஒரு சொல் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது சொல் அவள் என்ற சொல். இந்த அவள் என்ற சொல்லை பிரித்து பகுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆ சக அல் அப்படின்னு வரும், சரிங்களா? சரி, ஆ சக அல்னு வரும்பொழுது என்ன எழுத்து சுட்டு எழுத்து அங்கே காணப்படுகின்றது? யாரால் சொல்ல முடியும்? பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாய்குமார் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சாய்குமார். ஆ என்ற எழுத்து, சரிங்களா? ஓகே, சரி. அடுத்ததாக தொடர்ந்து இரண்டாவது எழுத்தை பார்த்தோம்னு சொன்னமாக்கா இவன். இவன் என்ற சொல்ல பிரித்து பார்த்தமாக்கா இ சக அன் என்று வரும், சரியா? இந்த அன் என்பதற்கு பொருள் இருக்கின்றதா மாணவர்களே? சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை. ஆக இதை பிரித்து பார்க்கும்பொழுது பொருள் இல்லாத வாசித்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னாக்கா இதை அகச்சுட்டு என்று சொல்கின்றோம், சரியா? அப்போ அடுத்ததாக மூன்றாவது சொல்ல பாருங்கள், உவன். உவன் என்ற சொல்ல பிரிக்கும் பொழுது உ சக அன் என்று வரும். இந்த உ சக அன் என்று பார்க்கும் பொழுது நமக்கு சுட்டெழுத்து என்ன சுட்டெழுத்து அங்கே காணப்படுகின்றது? உ என்ற எழுத்து, சரிங்களா? ஆக ஆ இ உ ஆகிய சுட்டெழுத்துக்களை பிரித்து பார்த்தோமாக்கா பொருள் தனித்து இயங்க முடியாது, அதனால தான் அதை சுட்டெழுத்துக்களில் அகச்சுட்டு என்று நாம் சொல்கின்றோம், சரி மாணவர்களே? அடுத்ததாக இப்பொழுது நம்ம ஒரு சின்ன பயிற்சி தொடர்பாக பார்க்க போகிறோம். சுட்டெழுத்து சுட்டெழுத்துலேருந்து அகச்சுட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதில் ஒரு சிறு பயிற்சி, பன்மொழியில் இடம்பெற்றுள்ள சுட்டு பெயர்களை அடையாளம் கண்டு கூறுக அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, இந்த பணுவலை நம்ம செல்வகுமாரி வாசிப்பாங்க, சரிங்களா மாணவர்களே? எல்லாரும் கேளுங்க. ஓகே, இவள் பெயர் கயல்விழி. இவளுக்கு வாசிப்பது என்றால் மிகவும் ஆர்வம். அவள் அறையில் நிறைய கதை புத்தகங்கள் வைத்திருக்கிறாள். அவற்றை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள். இப்பெண்ணை போல் நீயும் வாசிக்க வேண்டும் என்று அப்பா அடிக்கடி என்னிடம் கூறுவார். அது என் மனத்தில் ஆழ பதிந்தது. அதன்பின் அவர் கூறுவதை கேட்டு நானும் வாசிக்கத் தொடங்கினேன். இந்த வாசிப்பு பழக்கத்தின் சிறப்பை இப்பொழுது உணர்கிறேன். இது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த பழக்கமாகும். சரி மாணவர்களே, செல்வகுமாரி அக்கா வந்து ரொம்ப அருமையாக வாசித்தாங்க, எல்லாரும் கேட்டீங்க. சரி, இப்போ இந்த பணுவலில் இடம்பெற்றுள்ள சுட்டு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்கள் உங்களுடைய திறமைக்கு இது ஒரு சோதனை, கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, சரி. முதலாவது வாக்கியத்தில் இவள் பெயர் கயல்விழி என்ற வாக்கியத்தில் என்ன சுட்டெழுத்து இருக்குதுன்னு யாரால் சொல்ல முடியும்? பவித்ரன் சொல்லுங்கள். இவள், இவள் என்ற சுட்டெழுத்து அங்கு காணப்படுகின்றது, சரியா மாணவர்களே? சரியான பதில். அடுத்தது, இவளுக்கு வாசிப்பது என்றால் மிகவும் ஆர்வம்.
பவித்திரனுக்கு ஒரு நட்சத்திரம் கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே, பவித்திரனுக்கு ஒரு நட்சத்திரம் கொடுத்துட்டோம். நீங்க இரண்டு இல்லையா டீச்சர்? இரண்டு இல்லையா டீச்சர்? ஆ, இரண்டுல. ஓகே, சரி. அடுத்ததாக, இவளுக்கு வாசிப்பது என்றால் மிகவும் ஆர்வம். அவள் அறையில் நிறைய கதை புத்தகங்கள் வைத்திருக்கிறாள். சரி, இந்த வாக்கியங்களில் எங்க சுட்டெழுத்திருக்கின்றது? சாய்குமார், சாய்குமார் என்ன பதில் சொல்றாருன்றத நாம பார்ப்போம். சொல்லுங்க சாய்குமார். இவளுக்கு வாசிப்பது என்றால் மிகவும் ஆர்வம். இவளுக்கு, இவளுக்கு வாசிப்பது என்றால் மிகவும் ஆர்வம். சரி, அடுத்ததாக தொடர்ந்து நாம பார்ப்போம். உங்களுடைய சாய்குமாரோட நட்சத்திரத்தை கொடுத்துருங்க. சரியா சொல்லியிருக்காரு சாய்குமார். அடுத்தது நம்ம சுஷில்குமார்ட்ட கேட்கலாமா டீச்சர்? அடுத்தது வந்து நம்ம வந்து ஒன்றாவது இவள் சரியான பதில், ரெண்டாவது இவளுக்கு, மூன்றாவது பதில் பார்ப்போம். மணிக்கோ, அடுத்தது சுஷில்குமார் அழைப்போங்களா நம்ம மூன்றாவது வாக்கியத்தில். சரிங்களா, அவள் அறையில் நிறைய கதை புத்தகங்கள் வைத்திருக்கிறாள். எது விடையாக வரும் சுஷில்குமார் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் ஆசிரியை. அவள் சரியான பதில். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். அவருக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருவோம் நம்ம தொடர்ந்து. சரி, அவற்றை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள். இப்பெண்ணை போல் நீயும் வாசிக்க வேண்டும் என்று அப்பா அடிக்கடி கூறுவாள். இந்த வாக்கியத்தில் ஏதாவது சுட்டெழுத்துக்கள் இருக்கின்றதா மாணவர்கள்? குஷால் நீ சொல்லுங்க பார்க்கலாம். அவற்றை, அவளுக்கு. சரி, அவள் என்பது சுட்டி காட்டப்படுகின்ற சொல். சரிங்களா, சரி. தொடர்ந்து அவற்றை முடிஞ்சு அவருக்கும் ஒரு ஸ்டார் கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, அடுத்ததாக மாணவர்களே நம்ம வந்து அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். அது என் மனத்தில் ஆழ பதிந்தது. இந்த வாக்கியத்தில் ஏதாவது அகச்சுட்டு சொற்கள் இருக்கின்றதா மாணவர்கள்? சரி, இப்பொழுது நாம் வந்து யார் இன்னும் பதில் சொல்ல? சுஷில்குமார் இன்னும் பதில் சொல்ல நமக்கு. சுஷில், உங்களுடைய பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சுஷில்குமார், அது. சரி, அது அது என் மனத்தில் ஆழ பதிந்தது. சரியான பதில். அவருக்கும் ஒரு நட்சத்திரம். அடுத்ததாக மாணவர்களே நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். அதன் பின் அவர் கூறுவதை கேட்டு நானும் வாசிக்க தொடங்கினேன். இந்த வாசிப்பு பழக்கத்தின் சிறப்பை இப்பொழுது உணர்கிறேன். இந்த வாக்கியங்களில் ஏதாவது சுட்டெழுத்துக்கள் யாரால சொல்ல முடியும்? பவித்ரன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர், அவர் என்பது அவர் கூறுவதை கேட்டு. சரியான பதில் பவித்ரன். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பவித்ரனுக்கும் ஒரு நட்சத்திரம். பவித்ரனுக்கும் ஒரு நட்சத்திரம். இறுதியாக, சரி, இந்த வாசிப்பு பழக்கத்தின் சிறப்பை இப்பொழுது உணர்கிறேன். இது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சிறந்த பழக்கமாகும். இந்த வாக்கியங்கள்ல யார் இன்னும் சொல்ல? நம்ம சாய்குமார் அழைப்புமே. இப்பொழுது சாய்குமார், உங்களுடைய பதில் என்ன? இந்த என்பது அருகில் இருக்கின்ற விஷயத்தை சுட்டி காட்டுவது. ஆக இந்த வாசிப்பு பழக்கம் என்பது சரியான பதில். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். அவருக்கும் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்து விடுவோம். இறுதியாக, இறுதி வாக்கியத்தில் ஏதாவது சுட்டெழுத்துக்கள் இருக்கின்றதா? யாருக்கு இன்னும் ரெண்டு கிடைக்கல? குஷால் நீ பதில் சொல்லுங்க. இது என்பது சரியான பதில். உங்களுக்கும் என்னுடைய பாராட்டு. ஆக ஏறக்குறைய மாணவர்கள் வந்து புரிந்து கொண்டீங்க அகச்சுட்டு என்றால் என்ன, அகச்சுட்டு சொற்கள் எவ்வாறு இருக்கும் என்பது. ஆக ஆ, இ, உ ஆகிய எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்கள் அகச்சுட்டு என்று அழைக்கப்படும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து அடுத்த பயிற்சிக்கு போவோம் நம்ம. சரி மாணவர்களே, உரையாடலில் இடம்பெற்றுள்ள அகச்சுட்டு சொற்களை அடையாளம் கண்டு கூறுக. இப்போ ஒரு உரையாடலை நம்ம ஒளிபரப்ப போகிறோம். நீங்கள் கேட்குறீங்க, மாணவர்கள் பார்க்குறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறத நானும் நம்ம யார் செல்வகுமாரியும் படிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். நீங்கள் மாணவர்கள் இதை நன்கு செவிமடுக்க வேண்டும். சரிங்களா? சரி மாணவர்களே, அடுத்ததாக தொடர்ந்து மாணவர்களே கவி நீங்க, மணி நான் வாசிப்போமா? வாசிக்கலாம். சரி, வாசிங்க. ஓகே. வணக்கம் மணி, நலமா? அவர் யார்? வணக்கம் கவி, இவர் என் மாமா பூவேந்தன். அது அவரது மகள் பூவரசன். அப்படியா?
தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இவள் என் தங்கை முல்லை. சரி, வாருங்கள், நாம் அங்கு சென்று உணவருந்திக் கொண்டே பேசுவோம். சற்று பொறுங்கள், அவை எனது பொருட்கள், எடுத்து வந்து விடுகிறேன் தம்பி. மாமா, அவற்றை கொண்டு வந்து இங்கு வைத்து விடுங்கள். சரி மணி, அப்படியே செய்கிறேன். சரி, இந்த பணுவில் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? ஓகே, இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள அகச்சுட்டு சொற்களை அடையாளம் கண்டு சொல்ல போகிறீங்க. இதுலேயும் சரியாக சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு நட்சத்திரங்கள் பரிசாக வழங்கப்படும். சரியா மாணவர்களே? சரி, முதலாவதாக முதல் வாக்கியத்தில் வணக்கம் மணி நலமா அவர் யார் என்ற வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்து எது? யார் முயற்சி செய்ய போறீங்க? யார் முயற்சி செய்ய போறீங்க? நான் நாலு பேருமே கை தூக்கிட்டாங்க, எல்லாரும் கெட்டிக்காரங்களாயிட்டாங்க. சரி, நம்ம முதல்ல இந்த முறை சுஷீலுக்கு வாய்ப்பு கொடுப்போம். சுஷீல், அவர் அவர் என்பது பதில். சரியா? சரியான பதில். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போம். நம்ம பாராட்டுக்கள், உங்களுக்கு ஒரு நட்சத்திரம். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். வணக்கம் கவி, இவர் என் மாமா பூவேந்தன், அது அவரது மகன் பூவரசன். சரி மாணவர்களே, இந்த வாக்கியத்தில் எங்க அகச்சுட்டு சொற்கள் இருக்கின்றது? சரி, யாரை கூப்பிடுவோம்? குஷாலினி சொல்லுங்க. இவர். இவர் சரியான பதில். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். சரி மாணவர்களே, வணக்கம் கவி, இவர் என் மாமா பூவேன். இவர் என்பது அருகில் இருப்பவரை சுட்டி காட்டுவது, அதனால தான் இவர் என்பதற்கு அகச்சுட்டு என்று சொல்கிறோம். தொடர்ந்து, அப்படியா, தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இவள் என் தங்கை முல்லை. இந்த வாக்கியத்தில் எங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பவித்ரன் சொல்லுங்க. இவள். இவள் சரியான பதிலான்னு பார்த்துருவோம். அதற்கு முன்ன ஒன்று விட்டுட்டுமே, அது அவரது மகன் பூவரசன், அங்கே ஒன்று இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் பவித்ரன் சொன்ன பதிலும் சரிதான். அடுத்த வாக்கியத்தில் நமக்கு இவள் என் தங்கை முல்லை என்பது சரியான பதில். அவருக்கும் ஒரு நட்சத்திரத்தை நம்ம கொடுத்துருவோம். தொடர்ந்து மாணவர்களே, சரி பாருங்கள், நாம் அங்கு சென்று உணவருந்திக் கொண்டே பேசுவோம். இங்கே எந்த இடத்துல சுற்றெழுத்து இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது இன்னும் யார் நம்ம அனுப்பல? ஓகே, சாய்குமார் சொல்லுங்க. சாய்குமார், அங்கு. அங்கு சரியான பதில. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் சாய்குமார். அவருக்கு ஒரு நட்சத்திரத்தை நம்ம கொடுத்துருவோம். சரியான பதில். அடுத்தது சற்று பொறுங்கள், அவை எனது பொருட்கள், எடுத்து வந்து விடுகிறேன் தம்பி. சரிங்களா? சரி, இதில் எங்க அகச்சுட்டு காணப்படுகின்றது? யாரை நம்ம இன்னும் அழைக்கல? ஓகே, அடுத்ததாக பவித்ரன் சொல்லுங்க. அவை என் பொருட்கள். அவை எனது பொருட்கள், சரியான பதில். அவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். பாராட்டு நட்சத்திரம். நட்சத்திரத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம் அவருக்கு. தொடர்ந்து, மாமா, அவற்றை கொண்டு வந்து இங்கு வைத்து விடுங்கள். இங்க எங்க சுற்றெழுத்து காணப்படுகின்றது? சுஷில் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கு. ஓகே, இங்கு என்பது சுட்டு, அகச்சுட்டு. சரிங்களா? ஓகே, அவருக்கும் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருவோம். அடுத்ததாக தொடர்ந்து மாணவர்களே, கடைசி வாக்கியத்தை நம்ம பார்க்குறோம். சரி மணி, அப்படியே செய்கிறேன். இங்கு ஏதாவது சுட்டு எழுத்துக்கள் இருக்கின்றதா? இல்லை. சரியான கெட்டிக்கார மாணவர்கள். ஆமாம், பாருங்கள், எங்கே சுட்டு எழுத்து இருக்குது இல்லைன்றதை மிக அருமையாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ மாணவர்கள் ஏறக்குறைய அகச்சுட்டு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு விட்டார்கள். ஆமாங்க டீச்சர், அதாவது நீங்கள் சொல்லிக் கொடுத்தது வந்து அவங்க நல்லா புரிந்திருக்கு அப்படின்னு கண்கூடாக நம்ம அவங்க பெற்றிருக்கும் நட்சத்திரத்திலே பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பவித்ரன் வந்து 5 நட்சத்திரம் பெற்றுவிட்டார். சுஷில்குமார் 4 நட்சத்திரம், குஷாலினி 4, மற்றும் சாய்குமார் 4 நட்சத்திரம். அடுத்தடுத்த கேள்விகளில் வந்து நட்சத்திரங்கள் வந்து அதிகரித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க இல்லையா டீச்சர்? ஆகையின் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிங்க. ஆகையின் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய பாடம் இருக்குது நம்ம கற்றுக்கொள்வதற்கு. மாணவர்களும் நிறைய நட்சத்திரம் வந்து பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பதாக நம்முடைய பாடத்தில் ஒரு சிறு இடைவேளை.